இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையின் கூடிய தேவ செய்தி பகுதிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இடைபெடத்தக்கதாக ஆவியிலே தேவ சபகத்தில் நாம் ஒருமனப்படுவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம கண்களை மூடி தேவ சபகத்தில் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது மகளே. ஜீசஸ் ஹல்லேலூயா. அவருடைய கிருபைதான் இம்மட்டு நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகளுக்காக தேவ சபகத்தில் அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் மகளே. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஆமே. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நம்ம எல்லாரும் ஏகோபித்து கர்த்தரை துதிப்போம். ஜீசஸ் ஹல்லேலூயா. அவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறதான தேவன், நம்முடைய உள்ளத்தின் சத்தத்தை ஆராய்ந்து அறிகிறதான கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் தேவனுக்கு நேராக, ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா, திறக்கப்படத்தக்கதாக நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு நேராக திறந்து கொடுத்து உண்மையாக முழு உள்ளத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். Jesus, hallelujah. Unga kirubai illama vaala mudiyadaiya. Unga kirubai illama vaala theriyadaiya. Naan nirpadum unga kirubada. நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதாங்கப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதே. ஆண்டவரை பார்த்து சொல்லு மகளே. ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கிருபை இல்லாமல் ஆண்டவரை வாழ முடியாது. ஆண்டவரே, உடைய கிருபை இல்லாதபடி வாழ தெரியாது. ஆண்டவரே, ஜீசஸ் ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை பற்றி கொள் மகளே. ஜீசஸ் ஹல்லேலூயா. எத்தனையோ பொல்லாப்புகள், வியாதிகள், பலவீனங்கள் ஜீசஸ் ஹல்லேலூயா சூழ்ந்து கொண்ட போதிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அந்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த கிருபை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. சொல்லுவோம், முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்தது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என்னரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என்னரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம
வால தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபைதா நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதாங்கப்பா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா ரிகல சகர பௌதர கலசிகலதரபா ஓ மகிமையின் ஆவியானவர் அவர் நமக்குள்ளே கடந்து வருகிறார் மகளே உடைய கிருபையின் ஆவியை நமக்குள்ளே தருகிறார் பெற்றுக்கொள்ளுவோமாக ஒவ்வொருவரும் தேவ சபகத்திலே ஹாலெலூயா அவர் கள்ளி கூர்ந்து மகிழ்ந்து துதிக்கிறதான வேளையிலே கத்தருடைய கிருபை இந்த வேளையிலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது ஜீசஸ் ஹாலெலூயா கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஹாலெலூயா உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே அவர் நல்லவரே என்று வல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் நல்லவரே என்று வல்லவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலகாதே சொல்லுவோம் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே இயேசுவின் முன் நடந்தா நீ யோர்தானை கடந்திடலாமே நன்றி இயேசுவின் முன் நடந்தா நீ யோர்தானை கடந்திடலா விசுவாசம் உனக்கிருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலா விசுவாசம் உனக்கிருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலா உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே பாடுவோம் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே அவர் நல்லவரே என்று வல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் நல்லவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர் பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர் தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தூக்கினவர் தாழ்மையில் இருந்த உன்னை தம் தயவால் தூக்கினவர் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே ஆமே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே Thank you, Jesus. Hallelujah. கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே ஜீசஸ் ஹாலெலூயா நீ எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்னோடு கூட இருக்கிற கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் அவர் வல்லவர் நன்மைகள் செய்கிறவராயிருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு கூட நீங்கள் காணப்படுகிற வேளையில் உங்களுடைய உள்ளம் ஜீசஸ் ஹாலெலூயா ஓ மகிமையினாலும் கிருபையினாலும் முடி சுட்டுகிறவராயிருக்கிறார் நன்றி ஆவியானவரே ஊராஷகரதரபா இயேசுவின் முன் நடந்தாள் இந்த யோர்தானை கடந்திடலாம் மகளே
Jesus, hallelujah. யோதானை பார்த்து Jesus, hallelujah. கலங்கி நிற்கிறாயா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தோல்விகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவருடைய சபகத்திலே இயேசுவின் முன் நடக்கும் பொழுது யோதானை கடக்க முடியும். Jesus, hallelujah. இயேசுவே எனக்கு முன்பதாய் கடந்து வாரும் என்று எல்லாரும் ஏகோபித்து கூட ஆண்டவரே நீர் எனக்கு முன்பதாய் நடக்கும் பொழுது நான் யோதானை கடக்க முடியும் ஆண்டவரே அந்த எரியோவை தகர்த்து விட முடியும் என்று Jesus, hallelujah. பாடுவோம். இயேசுவின் முன் நடந்தா நீ யோதானை கடந்திடலா இயேசுவின் முன் நடந்தா நீ யோதானை கடந்திடலா விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலா விசுவாசம் உனக்கு இருந்தா எரிகோவை தகர்த்திடலா உன்னத தேவன் முன்னுடன் இருக்க உள்ளவை கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளவை கலங்காதே அவர் நல்லவரே என்றும் வல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் நல்லவரே என்று வல்லவரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே நாம் எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஆராதித்தவனுடைய வாழ்க்கையிலே தேவன் முன்பதாய் கடந்து சென்று யோதானை ஜீசஸ் ஹல்லேலூயா கடக்கும்படியான கிருபைகளை செய்திருக்கிறார். மகளே, விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம், நம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இந்த நாளிலே கூட நம் வேத பகுதிகளுக்குள்ளே கடந்து செல்லலாம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 நாம் வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். பாருங்க, நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுதுதான். அப்படியானால் நாம் தேவ வார்த்தையை நமக்குள்ளே பெற்றிருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தகாத விதமாய் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. எதை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று எண்ணமில்லாதபடி ஜெபித்துக்கொள். ஆனால் இந்த நாளிலே நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான் செய்ய ஊக்கமான ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். யார் நீதிமான்? அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறவன் தான். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையில் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நிலைத்திருக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். யோவான் புஸ்தகம் 15:4-6 நீங்கள் வாசிக்கும்படியாய் ஜீசஸ், ஹல்லேலூயா, திருப்பிக் கொள்ளுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்காவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரால் அன்றி ஒன்று நம்மளால் செய்ய முடியாது.
முதலாவது நாம் கண்ணி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அதிக கண்ணிகளை கொடுக்கிறோம். கண்ணி என்பது ஒரு மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு தேவனிடத்தில் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும்னா மகிழ்ச்சியோடு துதிக்கு ஜெபிக்கணும். இன்னைக்கு அழுகையோடு நம்ம சில காரியத்து நிமித்தமாய் நம்முடைய காரியத்தில் ஆண்டவரை நம்ம எந்த விதத்திலும் வருத்தப்படுத்தி நாம் ஜெபிக்கக்கூடாது. ஒரு நம்முடைய இருதயத்திலே தேவன் அந்த விதமான ஒரு மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்போடு நான் தேவ சமூகத்தில் கிட்டி சேரும் பொழுது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய இருதயத்தில் எப்படி மகிழ்ச்சி உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகுது? நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிற பொழுது. ஒரு செடியை எடுத்துக்கொள்வோம் என்றால் அந்த செடிக்குள்ளாக ஒரு வேர் என்பது இருக்கிறது. இந்த வேர் என்பது ஒரு ஆழமான ஒரு அனுபவம். அது கண்ணால் நம்ம பார்க்க முடியாது. அது பிதாவின் தேவன் மகிமையாக இருக்கிறார். அந்த பிதா திராட்சை செடியாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராய் அந்த திராட்சை செடிகளுக்குள்ளே கொடிகளாக இருக்கிற நாம் இணைக்கப்படும் பொழுது தான் இந்த கொடிகளிலே ஒரு மிகுந்த கனி உண்டாகிறது. இப்போ கொடியில் மிகுந்த கனி உண்டாகிறத பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ கொடுக்கப்படும். காரணம் என்னென்று பார்க்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவராகிய தேவரோடு கூட குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இணைக்கப்படுகிறதுனால தான் பிதா உங்கள் மேலே பிரியப்படுகிறார். இப்போ பிதா பிரியப்படுகிறார் என்று சொல்லப்படும் பொழுது நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தகாத விண்ணப்பம் நமக்குள்ளே இருக்காது. தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதிலே நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களை காணப்படும். காரணம், ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறாருங்கிற நிச்சயம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும். இப்போ நீங்க ஜெபித்து பாருங்க. இந்த ஜெபத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் இதுதான். முதலாவது காரியம், நாம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிலைத்திராத தன்மை, ஸ்திரத்தன்மையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற நன்மையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய முடியாத காரியங்களை கர்த்தர் முடிய செய்வார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்திருங்க. அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்க. அவருடைய வார்த்தையின் மகிமையினால் நிரப்பப்பட்ட உங்களை ஒப்புக்கொடுங்க. எப்படி திராட்சை செடி அந்த கொடியோடு கூட, கொடியானது திராட்சை செடியோடு கூட இணைந்திருக்கும் பொழுதுதான் அந்த கொடி என்ன செய்கிறது? கனிகளை கொடுக்கிறது. அப்படி அது இணைக்கப்படாத வேளையிலே அது என்ன செய்கிறது? அக்னிக்கு இரையாகி போய்விடும். அப்போ நிலைத்திருக்காதவருடைய வாழ்க்கையில் அது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் இதுதான். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிற அனுபவத்துக்குள்ளவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ளே இருக்கிற சிந்தையை நம்மளும் காணப்பட வேண்டும். நம்மளில் இருக்கிறதான எல்லா விதமான அழுக்கான சிந்தையை நம்மை உதறி தள்ளிவிட்டு, பாவமான எந்த காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் தேவனோடு கூட இணைக்கப்படுவோம். அன்னைக்குடைய ஜெபத்தில் தேவன் ஏன் பதில் கொடுக்கவில்லை என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே தேவனோடு நிலைத்திருக்காத தன்மை. வெளியில் வேஷம் போடுகிறோம், வெளியில் ஒரு ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்துகிறோம், வெளியில் நம்ம பெரிய நல்ல பரிசுத்தவான்களைப் போல காட்டிக்கொள்கிறோம், ஆனால் உள்ளம் நிலைத்திருக்காத தன்மை. இதை ஆண்டவர் அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ நம்முடைய இருதயத்தை அறிகிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் கேட்டுக்கொள்கிற நன்மையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆக்கின தீர்ப்பு கிடையாது. அப்போ விசுவாசம் என்பது எதை குறிக்கிறது என்றால், பிசாசும் விசுவாசத்தை நடுங்கின, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நான்
விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன் என்று பக்தர் சொல்வதை போல நம்முடைய விசுவாசம் தேவன் போல இணைக்கப்பட தேவன் பேர்ல காணப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும். இப்போ இந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன செய்கிறது என்றால் நம்மை விடுதலையாக்குகிறது. தேவனோடு கூட நம் ஒன்றிணைத்து வாழும்படியான கிருபைகளை நன்மைகளை தருகிறது. அப்போ இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்படலட்டா, யாரெல்லாம் இணைக்கப்படலையோ அவங்கெல்லாம் எப்படி அக்கினியிலே போடுகிறார்கள். அந்த கனி, அந்த கொடியானது கனி கொடுப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கனி தான் முக்கியம். வரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம், ஆனால் கனியை தான் கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கனி, தேவன் விரும்புகிற கனி இருக்கிறதா? நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுங்க. இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். ரெண்டாவதாக மத்தையில் இந்த சுவிசேஷம் 18:19 வாசிக்கலாம். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், உங்களில் இரண்டு பேர் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பாத தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருமனம் ஐக்கியத்தை இங்கே காண செய்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒருமனம் இல்லை? தேவ பிள்ளையே, உங்களில் இரண்டு பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி இரண்டு பேர். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் ஐக்கியம் இல்லை? இந்த கணவன் மனைவியாக நீங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபித்து பாருங்க, அது பிதாவினால் அதவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா! கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தின் மகிமையை வைத்திருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் வைத்திருக்கிறார். மகளே, நாம் ஏன் என்னுடைய கண்ணீரை ஓ ஜீசஸ் மற்ற மக்களிடத்தில் தெரிவித்து கொண்டிருக்கிறோம்? உங்களுக்குள்ளாக இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறோம். நீங்கள் பிதாவினாலே அது அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் வேத வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின்படி ஜெபித்து பாருங்க. நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்து பாருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவியோடு கூட நீங்கள் உங்களில் இரண்டு பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு பேர் ஜீசஸ் ஹாலேலூயா கூடி வரும் பொழுது கர்த்தரங்க கடந்து வருகிறார். நமக்குள்ள ஒருமனம் தேவை. இன்றைக்கி ஒரு மனதை கெடுக்கிற எத்தனையோ காரியங்கள் காணப்படுகின்றன. நம்முடைய ஒரு மனதை சிந்தைய கெடுக்கிற காரியங்கள், உலக காரியங்கள், உலகத்தின் பாதி தாக்கங்கள், செல்ஃபோனால், லேப்டாப்பினால், டிவினால், தொலைக்காட்சியினால், பல விதத்திலும் இன்றைக்கு ஜனங்கள் வந்து ஒரு மனதை கெடுக்கிற காரியங்கள், தன்னுடைய சிந்தையை கெடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி பிசாசு கையில் எடுத்துக்கிறான். ஆனால் இதன் மத்தியிலும் நாம் தேவனுக்காய் பிரகாசிக்க முடியும் என்றால், நாம் ஒரு மனம் என்பது தேவ சமூகத்தில் ஒன்றாய் இணைக்கப்படுகிற வேளையில், தேவ சமூகத்தில் நாம் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற வேளையில், அப்பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மகளே, இன்றைக்கி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையோ, எந்தெந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சம்பவிக்கவில்லையோ, அந்த காரியத்தில் தேவன் கணவன் மனைவியாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒருமனப்படுங்க. ஆவியில் ஒருமனப்படுங்க. தேவன் அதற்காகவே இணைத்திருக்கிறார், அதற்காகவே குடும்பமாக உங்களை இணைத்திருக்கிறார். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது? எத்தனை குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கு வியாதி பலவீனத்தின் நிமித்தமாக துவண்டு போயிருக்கிறார்கள். ஐயோ, இன்றைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த கணவன், உங்களுக்கு கொடுத்த மனைவி, இருவரும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு ஜெபித்து பாருங்க. இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்வார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37:4 கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மூன்றாவதாக கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம், மகனே, மகளே, நீ எனக்குள் மகிழ்ந்து களி கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உலக காரியத்தில் மகிழ்ந்து இருக்கிறாங்க, உலகம் தரக்கூடிய இன்பத்தில் பாவத்தில் மகிழ்ந்து இருக்கிறாங்க, ஆனால் முடிவு வேதனை, முடிவு வேதனை. ஒரு நபர் இவ்விதமாய் சொன்னார், 15 வயது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் பல பாவங்களுக்கு என்னை இடம் கொடுத்தேன்,
பதினைந்தாவது வயசுல கத்தர் என்னோடு கூட பேசினார். நான் கடவுள் மறுப்பாளன் கொள்கையோடு இருந்தேன், பல நண்பர்களோடு தொடர்பு கொண்டு இருந்தேன், அதில் நான் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாக இருந்தேன். தகாத படங்களை பார்ப்பது, தகாத புத்தகங்களை வாசிப்பது, இதில் தான் மகிழ்ந்திருந்தேன். ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டது, நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டேன். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாய் என்னால் இருக்க முடியவில்லை. பிசாசு மீண்டுமாய் உலகத்தை காண்பித்தது. 23வது வயதிலே எனக்கு ஒரு தீராத வியாதி, ஒரு பலவீனம் என்னை ஆளுகை செய்தது. அந்த பலவீனம் என்னை ஆளுகை செய்தது. இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதியில் என்னை தற்கொலை தான் என்ற முடிவு இருக்கிற வேலையில் ஆண்டவர் அந்த மகனோடு கூட பேச ஆரம்பித்தார். பாருங்க, நீ 15வது வயதில் நான் உன்னை தெரிந்து கொண்டேனே, நீ என்னை விட்டு தூரமாய் போனாயே, ஏன் எனக்குள்ளே மகிழ்ச்சியா இல்லை? இப்பொழுது உன்னுடைய தற்கொலை, நீ ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய வியாதி உன்னுடைய பலவீனங்களை மாற்ற என்னால் முடியும் என்று நீ ஆண்டவருடைய சமூகத்திலே, என்னுடைய சமூகத்திலே வந்து நில் என்று சொல்லுகிற வேளையில் தான் அவர் உணர்த்தப்பட்டவராக தேவ சமூகத்தில் வந்தார். தேவன் சமூகத்திலே கடந்து வரும் பொழுது தேவன் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ளே உண்டு பண்ணினார். அந்த நாளிலிருந்து அந்த வியாதி பலவீனம் அவரை விட்டு விலகிடுது. இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய முதிர் வயது வரைக்கும் தேவ சமூகத்திலே ஓ ஜீசஸ் பலத்தோடு கூட கத்தரை துதித்து ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ந்து கள்ளி கூறு. எது உண்டைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு கூட காணப்படாதபடி, தேவ சமூகத்திலே மகிழ்ந்து கள்ளி கூற முடியாதபடி இருக்கிற பாவம் இருக்கிறதோ அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்திலே கடந்து வாங்க. குடும்பமாய் கடந்து பாருங்க. தேவ சமூகத்தில் மகிழ்ந்து கள்ளி கூறுங்க. அவரை ஆராதிங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்கள், தீவினைகள், பொல்லாப்புகள் ஜீசஸ் ஹாலேலூயா எடுத்து போடுவார் மகளே. நீங்கள் அதை காண முடியும். தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறோம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு. தேவ பிள்ளையே, ஏன் துக்கத்தோடு கூட காணப்படுகிறார்? ஏன் அழுகையோடு கூட காணப்படுகிறார்? நீ தேவரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் அவரை துதிக்கிற வேலையிலே ஆண்டவர் உடைய இருதயத்தின் வேண்டுதலை அதில் செய்வான். அவர் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அவரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நமக்கு வருகிற பிரச்சனை, போராட்ட நெருக்கங்களையே நாம் ஜீசஸ் சிந்தித்து கொண்டே இராதபடி, எனக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் மகிமையானவர், அவர் வெற்றி சிறந்தவர், அவர் உலகத்தை ஜெயித்தார், நானும் ஜெயிக்க முடியுங்கிற நிச்சயத்தோடு கூட அவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. கர்த்தருடைய இருதயத்தின் வேண்டுதலை நீங்கள் ஜெபிக்காமலே கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. உங்களுக்கு எத்தனை தேவையாக இருந்தாலும் கூட ஜீசஸ் ஹல்லேலூயா. பணம் முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல. பணம் பணம் என்று இன்றைக்கி அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பணத்துக்கு முக்கியத்துவப்படுத்துகிறவுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திலே மன மகிழ்ச்சியாக இரு மகளே. நீங்கள் தேவ சமூகத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உடைய தேவைகள் சந்திக்கப்படும். உடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். இந்த நாளிலே கர்த்தனோடு கூட பேசின காரியங்கள் ஜீசஸ் ஹல்லேலூயா, நீங்கள் கேட்டு கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். முதலாவது நம்ம ஆண்டவருக்குள் நினைத்திருப்போம். ஜீசஸ் ஹல்லேலூயா, அவரோடு கூட இணைக்கப்படுவோம். ஜீசஸ் தெடிய கொடியானது செடியோடு நிலைத்திராவிட்டால் கண்ணி கொடுக்க முடியாது மகளே. நீ ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற ஒரு அன்பை உருவாக்கி கொள்ளுங்க. ஜீசஸ் ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஜீசஸ் ஹல்லேலூயா, ஒரு மனத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்க. உங்களை ரெண்டு பேர் நீங்கள் கணவன் மனைவியாக ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தையை தேவன் மாற்றிப்படுவார். தொழில் காரியங்களை நஷ்டம்ங்கிற காரியத்தை தேவன் மாற்றிப்படுவார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு, விடுதலை, சமாதானத்தை கொண்டு வருவார். கணவன் மனைவியாக நீங்கள் ஜெபித்து பாருங்க. மூன்றாவதாக கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியோடு கூட கத்தரை துதியுங்க, ஜெபியுங்க, மன மகிழ்ச்சியாய் இருங்க. உடைய இருதயத்தின் வேண்டுதலை கத்தர் நிறைவு செய்வார். அன்பின் ஆண்டவரே, மே நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசின இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஜீசஸ் ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டு கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா, நீங்கள் எண்ணி நிலைத்திருந்தால் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்கும்படியான கிருபையை பாக்கியத்தை இந்த நாளிலே தாரும் ஆண்டவரே. உமை நிலைத்திருக்க முடியும் போராடுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம்.
மேல்நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென்.